தசரதனை கொல்லி வைத்தது யார்? வால்மீகி ராமாயண சுருக்கமாக சொல்லிடுறாங்க, ஃபாஸ்டாக சொல்லிடுறேன். வால்மீகி ராமாயணத்தில் யார் தெரியுமா? பரதன் கொல்லி வைக்கிறார். ஒன்றும் சொல்ல வேண்டும் என்றால் பரதன் சத்ருகன் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை, ராமரும் இல்லை லக்ஷ்மணனும் இல்லை, பரதனும் சத்ருகனும் தான் வந்துட்டு மாமா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மாமா வீட்டிலேருந்து விஷயம் சொல்லி வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாம் சொல்கிறாங்க, அழுகிறாங்க. சரி, கடைசியில் பரதனும் சத்ருகனும், சத்ருகன் சின்ன பையன், பரதன் கொல்லி வைக்கிறார் தசரதனை. எங்கே? வால்மீகி ராமாயணத்தில். கம்ப ராமாயணத்தில் வசிஷ்டர் மகரிஷி தடுத்து விடுகிறார். என்கிட்ட உங்கள் அப்பா சொல்லிட்டு செத்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் செத்தா கூட இவள் என் மூஞ்சியை முழிக்கக்கூடாது, இவளுடைய மகன் ஒருவேளை முடி வேண்டுமானால் சூட்டி கொள்ளட்டும், ஆனால் இவன் மகன் கை தொட்டு என்னை கொல்லி வைத்து விடக்கூடாது என்று தசரதர் சொன்ன அந்த வார்த்தை என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நீ கொல்லி வைக்காதே என்று பரதன் பரதனிடம் வசிஷ்டர் சொன்னவுடன் பரதன் கொல்லி வைக்கல. தெரியுமா, கம்பராமாயணத்தில் இதெல்லாம் பரதன் கொல்லி வைக்காம தம்பி சத்ருகன் தான் வந்துட்டு கொல். இங்கே பாருங்க, இது இவ்வளோ பெரிய, என்னால் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். என்னால் கம்பன் செய்த மாபெரும் பிழையாக நான் மன்னிக்க, பிழை பிளண்டர், மாபெரும் பிழை. வரலாற்றை மாற்றி எழுதி இருக்கிறார். இதுவரை நான் பேசிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை கொஞ்சம் பவுடர் போட்டிருக்கிறார், கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளவியாக்கி இருக்கிறார், இந்த காட்சியை கொஞ்சம் முடிய பிடிச்சி இழுத்திருக்கிறார், இப்படி மாற்றி. சரி, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல்கள். வரலாறை மாற்றி எழுதியிருக்கிறார். கொல்லி வைத்தல் என்பது உயிர் எழுதுவதற்கு சமம், சரியா? ஆக பரதன் கொல்லி வைக்கவே இல்லை என்று காட்டுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய வரலாற்று பிழையை கம்பன் செய்திருக்கிறார் என்று என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. இது 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 காதலுக்கு மரியாதை கிடையாது, இது வந்துட்டு சந்திரமுகி கிடையாது. தன் நம் இஷ்டத்துக்கு ஒரு கற்பனை கதையை மாற்றிக்கொள்ளலாம் என்பது திரைப்படத்தில் சரி, திரைப்படங்களில் கூட இன்றைக்கு ஒரு வரலாற்றை எடுத்து படமாக பண்ணுகிறார்கள் என்றால் பார்த்து பண்ணுகிறார்கள். ஒரு வரலாற்று கதை, ஏற்கனவே வால்மீகி சொல்லி வைத்த கதையை எடுத்து தமிழ் மக்களுக்கு தருகிற பொறுப்புள்ள ஒரு கம்பர், கம்பரை கடவுள் என்று கம்பபாரதி எனக்கு பிடித்த இலங்கை ஜெயராஜ் சொல்கிறார். அவர் சொன்னதை என் காதால் கேட்டேன், கம்பர் கடவுள் என்று கம்பபாரதி சொல்கிறார். ஆனாலும் கம்பன் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், ஒரு வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கான உரிமை யாரிடமும் கிடையாது. சுவை வேண்டுமா வைத்துக்கொள், அறம் வேண்டுமா வைத்துக்கொள், கொஞ்சம் ஆங்காங்கே பவுடரை போடுகிறாயா, அலங்காரம் செய்கிறாயே செய்து கொள், எல்லாம் செய்து கொள். தமிழை தேன் குடிப்பது போல் குடிக்க வேண்டும் என்று நீ செய்கிறாயே செய்து கொள். வரலாற்றை மாற்றுவாயா? இதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை என்பதனால் பெருமக்களே, இந்த ஒரு காரணம் தசரதனுடைய மரணத்தில் கொல்லி வைத்தது யார் என்கிற இந்த ஒரு காரணத்தில் கம்பன் பிழை செய்து விட்டான் என்பதனால் கம்பனை தொடாமல் நான் வால்மீகியை தொடுகிறேன்.